12வது 12வது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேலா. மணிகிருஷ்ணா எஜுகேஷன் ஷேர் கமோடிட்டி அண்ட் கரன்சி ட்ரேடிங் ஒர்க் ஷாப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. நம்ம வித்தியாசமா அப்படிதான் பாப்போம். என்னடா ஏய் ஆங்கரா உட்காந்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம். பண்ண உடனே விஜய் சார் பூஜா ஹெக்டு எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து இவரை பார்த்து அந்த கண் எப்படி அப்படி விற்கிறீங்க, யூன் ஐ வாண்ட் டு ட்ரை, யூன் ஐ வாண்ட் டு ட்ரை, நாங்கள் இல்லை எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. அந்த போயிட்டப்போ விஜய் சார்கிட்ட நான் தான் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து இதோட பேசிட்டே இருப்பேன். ஒரு டைமில் அவரே பண்ணுவீங்க, எங்கே வருவீங்க ஆக்ஷன் சொல்லும் போது நாங்கள் கரெக்டாக அப்படி வச்சுட்டு இப்படின்னு கொடுத்தேன். அவர் சிஸ்டர் என்னங்க இவன் நார்மலாக தான் திடீர்னு வேறு மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு மாதிரி அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னவொடனே அப்புறம் தான் அவர் ஒரு நிமிஷம் முன்னாடியே சொல்லணும்ல. ஹாலிவுட் படங்கள்லாம் இந்த விஷயம் நடக்கும். இந்த மார்வல் டிசிலலாம் ஒரு படத்தில் வைக்கிற பேரை இன்னும் நிறைய படங்களில் அந்த கேரக்டர்ஸ் அப்படியே தொடர்ந்து வரும், மக்களும் அது கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. இன்னும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கையாண்டது லைக் நெல்சன் அவர்களுடைய ஸ்டைலில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பார்ல, உங்கள் ரெண்டு பேருக்கும் பீஸ்ட்டில் ஒரு கேரக்டர் இருக்குது, என்ன கேரக்டர்னா டாக்டரில் பண்ணால் அதே கேரக்டர் தான் நீங்கள் வரீங்கன்னு. ஸோ இது எப்படி இருக்குது, நெல்சனோட யூனிவர்ஸில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தொடர்ந்துகிட்டே இருக்காங்களா, எப்படி எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை அது அப்படி கிடையாது. என்னென்னா இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி மார்வல் கேரல் அவ்வளோ யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஸ்பின் ஆஃப் மாதிரி பண்ணது தான். ஸோ எப்படியும் வந்து ஒரு ரெண்டு ரவுடிகன்றது ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அதை வந்து ரெண்டு ரவுடிங்கை போட்டு இன்னொரு கேரக்டர் இது பண்ணுறதுக்கு போல இது தெரிஞ்ச கேரக்டராக இருந்தால் கொஞ்சம் இன்னும் எப்படி டாக்டர் ரிலீஸ் ஆகல அப்போலாம், ஏன்னா நாங்கள் அதை பிளான் பண்ணலாம் பண்ணல. டாக்டர் ரிலீஸ் ஆக முன்னாடியே இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது வந்து பிஃபோர் ரிலீஸ் அனிருத் அவங்க ஸ்டுடியோவில் பார்த்தாலும் சரி, க்ளோஸ் சர்க்கிள்ஸ் ஆஃப் மிஸ்டர் நெல்சன் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த காம்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இதே காம்போ வந்துட்டு ஏன் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தாட் ப்ராசஸ் ஃப்ரம் அவர் நெல்சனோட ஏடிஸு அப்புறம் இவரோட ஓன் இது ஓகே திருப்பி வச்சு தான் பார்ப்போமே எப்படி இருக்கும் அப்படின்னு. என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியும், பட் அந்தளவுக்கு மெம் லெவலுக்கு இப்படி போயிட்டே இருக்குன்றதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது இப்போ கரெக்டாக ஒரு டாக் டைம் சாம்பியன்ஸாக ஏற்றிக்கிட்டாங்க, விட்டுருங்க. ஸோ முதல்ல இந்த பேருக்கான காரணம் என்ன, லைக் இப்போ எங்கள் வீட்டான ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு வந்து மூக்கு ரொம்ப நீளமாக இருக்கும், அதனால் கிளின்னு கூடுவாங்க. இந்த மகாலி கிளிக்கான காரணம் என்னன்னு சொன்னார், ஏதாச்சும் சொல்லியிருந்தாரா பேருக்கு காரணம்? சில கிளின்னு மகாலி அந்த லீக்காக தான் கிளின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அது ரெண்டு காம்பினேஷனாக கரெக்டாக இருக்கும்ன்ற மகாலி கிளின்ற மாதிரி. பட் கிளின்றது ஃபேஸ்க்காக அந்த இதுக்காக கிடையாது. இவன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாங்கள் ஏரியாலலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் சுத்தம் போது அப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான் ஆளே. நான் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா டிஃபால்ட்டாகவே நம்மளை மீட் பண்ணும்போது இப்போ நம்மளாம் வெயிலில் போயிட்டு வந்துட்டா ஒரு இருட்டில் ஒரு பார்க்குற மாதிரி பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் அவன் பார்ப்பானே. அவன் அவன் பண்ணுறது ஒரு மாதிரி வித்தியாசமாக அப்படி தான் பார்ப்பானே. என்னடா ஏய் ஆங்கரா உட்காந்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒன்று பண்ணுவான். ஸோ அவனுக்கு அந்த டவுட்டை எல்லாமே ஒரு டபுள் செக் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு மூடில் நாங்கள் ஆல்ரெடி ஒரு கேரக்டரை ஒரிஜினலாக பார்த்துருக்கேன். ஸோ அதை தான் இமிட்டேட் பண்ணேன், அந்த மாதிரி மூடில் தான் பண்ணுது. சார் செல்வராகவன் சார் படத்தில் நடித்தவங்கலாம் சொல்லுவாங்க, அவர் வந்து டைலாக் பேசும்போது கண்ணே மூடக்கூடாதுன்னு சொல்லுவாருன்னு. கிட்டத்தட்ட இவரும் இப்போ டாக்டர்லேயும் சரி பீச்லேயும் சரி என்ன பேசுனாலும் அந்த கண்ணு ஓப்பன்லேயே தான் இருக்கணும், அதுவும் ஒரு ரூல் மாதிரியாது. ஆமாம் ஆமாம், இல்லை அதுதான் அந்த கேரக்டரோட கண்ணை சிமிட்டக்கூடாது பேசும்போது, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய பேசுனது பேசினாலும். ஆமாம் அதான் சொன்னேன், அது அதில் அதை வச்சுட்டு நம்ம அழ முடியாது, சிரிக்கலாம் முடியாது, அதை அப்படியே பேசலாம், டைலாக் பேசலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ண முடியுது அதில். ஆனால் என்ன ஒரு ஃபன்னி கேர இதுன்னா ஷூட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து பண்ண உடனே விஜய் சார் பூஜா ஹெக்டு எல்லோரும் வந்தாங்க. எல்லோரும் வந்து இவரை பார்த்து அந்த கண் எப்படி அப்படி விற்கிறீங்க, யூன் ஐ வாண்ட் டு ட்ரை, யூன் ஐ வாண்ட் டு ட்ரை, நாங்கள் இல்லை எல்லோரும் ட்ரை பண்ணாங்க. ஓகே பூஜா ஹெக்டே அப்புறம் எல்லாருமே வந்து அவனை ட்ரை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, யாராலையும் முடியல. யூனிக்காக வந்து அவர் இந்த இவருக்கு ஷிவாக்கு மட்டும்தான் அது பொறுத்து வந்து. சார் இல்லை மிஷ்கின் சார் ஏன் கண்ணாடி போகிறீங்கன்னு கேட்டால் சொல்லுவார், என் கண்ணு ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. என்ன செஞ்சு அதுக்கப்புறம் இவரோட கண் தான் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இது நீங்கள் வந்து நெல்சன் அவர்கள் கூட ரொம்ப காலமாக உங்களுக்கு ஒரு ஏரியா டிஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அதனாலே அவருக்கு தெரியுதா இவர் சின்ன வயசுலேருந்து இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி நோட் பண்ணி இந்த கேரக்டர் உருவாக்குனதா? ஆமாம் மேபி, ஏன்னா கூடியே இருந்தனால தெரியும்ல. இப்போ கண்டிப்பாக நீங்கள் இப்போது ரொம்ப நாள் பழகும் போது ஒருத்தர்கிட்ட ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ அதை அப்படியே யூஸ் பண்ணுறது தான். ஓகே ஓகே, அந்த கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருந்துச்சு? லைக் எப்பவுமே ஒரு பெரிய ஹீரோ படம் வரும்போது, இப்போ டாக்டர்னு வரும்போது உங்கள் எல்லாருக்குமே முன்னாடி சிவகார்த்திகன் அவர்கள் தெரியும், அந்த ஒரு பழக்கம் இருக்கும், நெல்சன் தெரியும், அந்த கம்ஃபர்ட் லெவல் வேறு மாதிரி இருக்கு. இப்போ விஜய் சார் படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படம், ஒரு பெரிய செட்ஸ்னு வரும்போது அங்கே அதே காமெடி ஜாலியாக தான் இருக்குமா இல்லை சீரியஸ் மோடில் இருப்பாங்களா? எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா அதை நாங்கள் வந்து அப்படி பார்க்கவே இல்லை, ஏன்னா சார் இருக்கார்ல அவர்கிட்ட பேசிட்டே இருப்பார், ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சார் அதை போயிட்டப்போ விஜய் சார்கிட்ட நான் தான் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து ஏதாவது பேசிட்டே இருப்பேன். ஒரு டைமில் அவரே பண்ணுவீங்க, எங்கே போவீங்க எங்கே வருவீங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் நானும் பண்ணுவேன். ஆனால் பொறுமையாக சொல்லுவார்.
மூஞ்சி திருப்பிக்கிறது எல்லாம் சேரை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டார். ரொம்ப கூலாக, ரொம்ப ஸ்வீட்டாக உட்காந்து நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வேறையா பேசுறதுக்கு வேற யாரும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான். ஒரு டைமில் அவரே பார்த்துட்டு நாங்களே தூரமாக இருந்தோம், எதுக்கு சும்மா சும்மா அவர் போய் தெரிஞ்சு அவருக்கு அப்புறம் என்ன எதுவும் பேச மாட்டீங்க அப்புறம் அவர் வாட்ஸ்அப் சதீஷ் கூட இருந்தனால, சதீஷ்க்கு ஏற்கனவே அவர் கூட கொரியர் எல்லாம் பண்ணி ஒரு பழக்கம் ஆல்ரெடி இருந்தனால அவன் ஹேண்டில் பண்ணுறான். அவன் சொல்ற காமெடி நீங்க அந்த தியேட்டர்ல பார்த்தது ஒரு சின்ன ஒரு இதுதான், பட் அது இல்லாம அவன் நேச்சுரலாவே பயங்கர ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பான்டினியஸா அந்த ஹியூமர் சென்ஸ் பயங்கரமா யாரா இருந்தாலும் ஈஸியா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொண்டு வந்துடும். ஸோ அது சூப்பராக இருக்கும் சதீஷ்கிட்ட. ஸோ சதீஷ் பயங்கரமாக அதை பேசி இது பண்ண ஒரு சிரிச்சு சிரிச்சு முடியாமல் அப்படிலாம் இருக்காது. சார் ஏய் விடுங்கடா கொஞ்சம் நேரம் பிரேக் கொடுங்க கிளம்புறேன் நான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துலாம் அந்த சிரிக்க முடியாமல் அப்படி சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போதும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனால் விஜய் சாரை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் உட்காரும்போது அமைதியாக இருப்பார், ஷார்ட் நான் வேற ஒரு ஆளாக மாறிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எப்படி அந்த மூடு எடுத்துகிட்டு வருவீங்க? லைக் ஏன்னா நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு டெட் பேன் காமெடி மாதிரி அமைதியாக உட்காரணும், ஆனால் நீங்கள் சொல்லும் போது உங்கள் மூஞ்சி சீரியஸாக இருக்கும், பார்க்குற எங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வரும். ஸோ அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அது அதே தான், ஏன்னா மூடாவே ஆல்ரெடி செட் பண்ணது தானே அது. அதை நாங்கள் ஏன்னா ஆடிஷன் பண்ணி பேசும்போது அப்படி தான் பேசுவீங்களா செட்டில்? இல்லை நார்மலாக தான் பேசும். அதனால தான் நிறைய பேர் அது இது அதை பண்ணும்போது மட்டும்தான் அந்த இது தெரியும். நான் ஃபஸ்ட் டே போகும்போது அதை சொன்னேன் ஷூட்டே முடியல, ஷூ டாக்டர் ரிலீஸ் ஆகலை. ஸோ போய் உட்காரும்போது நாமளாக இருந்தோம், ஃபார்மலாகவும் நாங்கள் இன்ட்ரடியூஸ்லாம் ஆகிக்கல விஜய் சார்கிட்ட போய் கொண்டோம். என்ன சீக்வன்ஸ்னால் அந்த கத்தி கொடுக்க சொன்னால் அந்த ஃபைட்டு ஷீல்ட் ஃபைட்டு தான் ஃபஸ்ட் நாள் எடுத்தது. அப்போ நாங்கள் பார்த்து உட்காந்து உட்காரும்போது திடீர்னு அந்த ஷார்ட் வச்சோன்னே கத்தி கொடுக்குறதுக்கு அது இது ஆரம்பித்தாங்க. பண்ண நான் பண்ணிட்டு இப்படி அப்போ தான் அவர் ஆக்ஷன்றான், ஆக்ஷன் சொல்லும் போது நான் கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படின்னு கொடுத்தேன். அவர் சிரிச்சிட்டாரு, என்னங்க வேணா நார்மலாக தான் திடீர்னு வேறு மாதிரி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னவொடனே அப்புறம் தான் அவர் ஒரு நிமிஷம் முன்னாடியே சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதாகி அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அவருக்கு ஓ இப்படிதான். அப்போ அவர் சொன்னார் அந்த மெரட்ரஸின் கூட்டு போவோம்ல, அப்போ அவர் ஓ ஏரியெல்லாம் இப்படி தான் கூட்டு போய் மாட்டிங்களா அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா நடந்தது. பீஸ்ட்னு வரும்போது அதில் உங்களால் மறக்க முடியாத டைலாக் உங்களுடைய காம்போ நீங்கள் ரெண்டு பேர் பேசுனது பற்றி சொல்ல முடியுமா? வீஸ்லன்னா இது நம்ம பேசுனா ஐஜாக் ஜிஜாக்கு கிளி பைக்கை பார்க்கிங்கில் விட்டோமே, டோக்கன் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆ குத்தா போயிடுவார் இவர். சி ஓகே அமைதியாகிடுவீங்க அவ்வளோதான், கரெக்டாக அது அப்படியே இதுக்கு மேலே கவுண்டர் கொடுத்து அது பண்ணியிருக்காது முடியாது. அவ்வளோதான், நான் தப்பாக வந்து ஆல்வேஸ் பாஸஸ் ராங்ன்ற மாதிரி அவர் நெல்சனோட இது ஐ ஆல்வேஸ் கீப் டெல்லும் ராங் திங்ஸ் அவர் கரெக்ட் பண்ணுவார் பட் கேட்க மாட்டார் அதுதான். ஸோ எந்த சீன் வந்து உங்களுக்கு லைக் டேக்ஸ் எடுத்துருக்கலாம் இல்லை கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா எந்த சீன் சொல்லுவீங்க? எந்த ஃபைட்டில் தான் ஃபைட்டில் ஷீல் ஃபைட் தான் ஷீல் ஃபைட் ஷீல் ஃபைட் அதில் தான். ஏன்னா நமக்கு ஃபைட் பண்ணிடலாம் பழகம் கிடையாதுல்ல. ஸோ அது ஃபிசிக்கலாக இறங்கி அவர் என்னன்னா ஒரிஜினல் கண்ணை வச்சு அவர் பாட்டுக்கு இறங்குறாரு எல்லாம் பண்ணுற காற்றுல இருக்கிறாரு நமக்கு இன்னும். ஆமாம் அந்த இதெல்லாம் அவர் ஒரிஜினல் அந்த வெயிட்லேயே தான் பண்ணார். ஸோ ஏன்னா அது டூப் எடுத்தால் ரியாலிட்டியாக இருக்காதுன்னு தெரியுது வேறு ஃப்ரேமில். ஸோ அப்போ அவர் அந்த ஒரிஜினல் கொடுங்க அப்படின்னு கேட்டார், எடுத்தார். ஒரிஜினலில் தான் அந்த கீழே வந்து இது பண்ணுறது அதெல்லாம் ஒரிஜினல் கண்ணில் தான் பண்ணார், அந்த வெயிட் கன்று தான். ஸோ நான் அதெல்லாம் பார்த்து பயங்கரம் என்ன இப்போ இது நம்ம மதியம் சாப்பிட்டு முடித்தா நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், இப்போ வந்து உட்காந்து ஸ்டண்ட் பண்ணணும். பட் அவர் அதை என்ன சொல்கிறது அதுக்காக ஒரு மெனக்கெட்டு அந்த ஒரு சின்சியராக ஒன்று பண்ணுறது அது வேறு லெவலில். ஸோ குறிப்பாக இந்த ஒரு கேங் ஆஃப் காமெடியன்ஸ்னு சொல்லும் போது ரெட்டின் அவர்களை பற்றி பேசி ஆகணும். இப்போது வெளியில் எப்படி இருக்காருன்னா ரெட்டினை பார்த்தாவே சிரிச்சிடறாங்க, அது என்ன காரணம்னு தெரியல, அவரோட அந்த வெள்ளந்தியான பேச்சா என்னன்னு தெரியல. இப்போ அவரை எப்படி யூஸ் பண்ணுறாரு நெல்சன், அவரை யூஸ் பண்ணுற விதம், உங்களுடைய காம்போஸ் ஒர்க் அவுட் ஆகிற விதம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நெல்சன் வந்து ஆல்ரெடி அதை சொன்னேன், கரெக்டாக அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். இப்போ எப்படி சொல்கிறது, நெல்சன் நாங்கள் எல்லாம் பண்ணுற மாதிரியும் பண்ணுவார், புரியுதா உங்களுக்கு? அவர் அந்த மூடில் அதை எழுதி வச்ச அப்புறம் தான் நம்ம அதை பண்ணவே முடியும், அந்த ப்ராசஸ் தான் இது. இது எதுவுமே வந்து ரெட்டினா வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து நின்று பேசுங்க நீங்கள் பேசுறதுலாம் காமெடி அப்படி கிடையாது, அந்த கான்செப்ட் கிடையாது. இது ஆல்ரெடி நெல்சன் அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரெக்டான ஒரு ஆர்க் ஒன்று போட்டு முடித்தவொடனே நம்ம அதில் போய் உட்காடுறோம் அவ்வளோதான். சார் டைலாக் கூட வந்துட்டு யோ நீ சாதாரணம் இப்படி இப்படி அப்படி பேசல அப்படி அப்படியே சொல்லு டைலாகை எப்படி தலை அப்படியே சேர்த்தலை. ஓகே, ஏன்னா இப்போ இவர் வந்து நார்மலாக இருப்பார், சிவாவாக இருப்பார், கிளியாக மாறும்போது மட்டும் அவர் நார்மலாக ரெட்டினாவே அந்த கதாபாத்திரமாகவே தான் இருக்கார். நார்மலாக பேசும்போது மாறத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை, அதே சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான். ஓகே ஓகே, ஸ்பாட்டில் என்ன பண்ணுவார்? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போதே இந்த மாதிரி ஓகே உங்களுக்கு லைக் இது பண்ணலாம் பண்ண வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அவர் அது பார்க்கவே மாட்டார், ஜாலியாக பேசிடுறாரு எல்லாருக்கிட்டையும். அவள் டயலாக் படுத்துப்பார், நல்லா மகப் பண்ணிவிடுவார், அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசன்ட் பண்ணிடுவார். அப்போ நெல்சன் என்ன சொல்கிறாரோ அது பண்ணுவார் அப்படின்னா திருப்பி தலை பண்ணுவா தலை சேர்ந்தலை அந்த மாதிரி தான். ஏன்னா
அதை அது அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். ஏன்னா அது அந்த மூடு செட் பண்ணுற வரைக்கும் நெல்சன் அதை அது ஒரு ஒர்க் ஒன்று போயிட்டே தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுறது அது நெல்சன் தான் அந்த ஃப்ரேமில். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தோம், இன்டர்வியூவில் அப்போ அவர் இன்டர்வியூ எடுக்க முடியல ரெட்டின்னு இருந்தாலும் அங்கே ஒரு அரை வாரம் அவர் பண்ண விஷயம் நாங்கள் ஆஃபீஸ் அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாருங்க. நீங்கள் தான் கதையெல்லாம் கேட்டு இஷ்டத்துக்கு அவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்டர்வியூ கொடுக்கவே பயப்படுறாரு அவர். விஜய் சார் இருக்காரு, அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அந்த கத்தி பேசுதுன்னா பேசுதுதான். எனக்கு பெருசா வரல புரியல அப்படி அந்த மாதிரிதான் அவரு. ஆளே வந்து என்ன சொல்றது, ஒரு ஜாலியான பர்சன் தான். எப்படி சொல்றது, படத்தில் பார்க்குற மாதிரி தான். படத்தில் எப்படி இருக்காரோ அதே தான் வந்து வெளியே இருப்பார். என்னென்னா அவர் பேசுறது என்னென்னா நீங்கள் பார்த்தா சிரிப்பீங்க, அவர் பேசுனா நாங்கள் சிரிப்போம். ஏன்னா திடீர்னு இப்போ வந்துட்டு உங்கள் பேர் சொன்னாலே என்ன இவனே சாப்பிட்டியா இவனே அப்படி அந்த மாதிரிலாம் பேசுவார். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டரில் போட்ட அந்த கடைசியாக போட்ட அந்த தக்கச்சுக்கு தக்கச்சும் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீம்ஸ் பார்த்துருப்பீங்களா அதை வச்சு? ஸோ எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது? கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக தொடர்ந்து அதை பற்றி மீம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இல்லை அதான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லைங்க. அது வந்து பிரம்மாண்டம் இது இல்லை புரியல அப்படின்றது அது ஒரு அசால்ட்டான வேர்டு தான். பட் அது கரெக்டான ஒரு சிச்சுவேஷனில் சொன்னனால அது பயங்கரமாக அந்த விஷயமும் அது அப்படியே இதாகணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலல்ல, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது நமக்கே தெரியாது. ஸோ அது பிடிச்சமோ இல்லை. ஏன்னா கடைசியாக அந்த சார்பேட்டாவில் அந்த வாத்தியார் காமெடி சைக்கிள் காமெடிக்கு அப்புறம் எங்கே கூட்டு வந்து நிறுத்திருக்கியா தான் இருக்கிறது எல்லா சுச்சுவேஷனும் இது ஹேண்டில் அதை கணக்கு அது அமையுது கரெக்டாக. அது ஃப்ளட்ஸ் டைமில் இவ்வளோ வரைக்கும் தண்ணி எங்கள் ரெண்டு பேரும் வந்து நிற்க வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து நிப்பாடுத்து ஓ இது கூட யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கரண்ட்டு போனாலும் ஒரு வீட்டில் ஒரு மருமக ஒரு மாமியார் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா அது சேம் டைலாக் தான், எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா அப்பா இன்ட்ரெஸ்டிங். ஆனால் வெளியில் யார் பார்த்தாலும் மஹாலி கிளி தான் கூடுவாங்களா? எப்படி நம்ம ரோட்டில் போகும்போது அதான் இப்போ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம டேரக்டர் ஆகும்போது தெரியாது எங்கே போனாலும் யார் பார்த்தாலும் எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. பட் இப்போ தெரிஞ்சனால என்ன கிளி மார்க்கெட்டா அப்படி என்ன கிளி நீங்களாவது பரவாயில்ல ஒரு பார்ட்டிக்கு ஏதோ போயிட்டுருக்கனால தெரிஞ்சவங்க வந்து என்னை க்ராஸ் பண்ணிட்டு தெரிஞ்ச லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட வைஃப்ஸ் அவங்களோட கசின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாஸ் பண்ணி அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி பார்த்து அவர் சுமதி லவர் தானே சுமதி லவர் அந்த மாதிரி. சார் இவர் நிறைய வாட்டி உங்களை மாதிரி பேசி காட்டுறாரு எல்லாம் பண்ணுறாரு, டக்கு நீங்கள் கிளியாக மாற அவரோட ரியாக்ஷன் ஒரு எங்களுக்கு வராதுங்க. நாங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்களா? நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி? நானும் சார் செட்டில் நிறைய வாட்டி இப்படி நோ பண்ணி பார்த்துட்டோம் வரல அந்த கண்ணு. யாராவது எங்களுக்கு ஒரு தெரியலங்க, அது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பாங்க. ஸோ அப்போ அவனை மாதிரி பண்ண போய் அவன் எப்போ தான் சொன்னான், வந்தாலே அவன் வந்தாலே மச்சான் சிவா நீ அங்கே தானே உட்காந்துக்கிற இப்படி தான் பேசுவானே இப்படி தான் நிற்பானே ஒரு மாதிரி அதிர்ச்சியில் தான் இருப்பான் ஆள் நம்மளை பார்க்கும் போது. எப்போ பாரு ஏன்டா அதிர்ச்சியில் இருக்கிற அப்படின்ற மாதிரி அவனை கலாச்சி அப்படி இருப்போம் நாங்கள். எது பண்ணாலுமே ஃபன்னியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 10 பேருக்கு அதில் அவன் பெக்குலியராக கண்டது நம்ம என்ன பண்ணுவோம் அவனை நான் இல்லை என்ன பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி கலாச்சி நம்ம பண்ணி பண்ணியே அது அவங்ககிட்ட தான் நம்ம இமிட்டேட் பண்ணி அப்போ ஒன்று பண்ணுது. பட் அது இப்படி யூஸ் ஆகுன்றது எதிர்பார்க்கல. ஓகே ஓகே சூப்பர் சார். ஏன்னா அந்த கண்ணு அந்த இது புருவம் அவர் வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம் ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு கண்ணாடிலாம் போட்டால் அடையாளமே தெரியாது போல. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இது அந்தது. நம்ம படம் முடிச்சுட்டு பார்த்துட்டு வரும்போது யாருக்கும் நம்மள தெரியல. ஸோ அது நல்லா இருக்குது. நம்ம இப்போ நம்மளே பேசிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க இதை அவன் நல்லா இருக்கிறானுங்களா இவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி பேசுகிறோம். நம்ம ரெண்டு பேரோட கேரக்டரையும் சரி நான் வந்து அதை ஃபுல்லாக தாடி பிளாக் மேக்கப் எல்லாம் அடித்து அவருக்கும் பிளாக் மேக்கப் அடித்து ஷார்ட்டாக இது இப்போ க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு வந்துட்டு மீசெல்லாம் வச்சு டக்குன்னு யாராலும் ரிச்சி மகாலி பார்த்துட்டு தெரியல. ஓகே சார், இப்போது படங்களுடைய விமர்சனங்கள் வரும்போது எல்லா படங்களுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றமே எல்லாமே வரும். ஸோ பீஸ்ட் பார்க்கும்போது ரெண்டு விதமான விமர்சனங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஒன்று வந்து ஓகே தளபதி நாங்கள் பார்க்க போனோம் சந்தோஷமாக இருந்துச்சு பயங்கர ஆக்ஷனாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் டாக்டர் எதிர்பார்ப்பில் போனோம் பயங்கரமாக காமெடியாக இருக்கணும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் காமெடி போச்சு ஏன் கம்மி பண்ணாங்கன்ற மாதிரியும் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுடைய பதில் இல்லை சார் காமெடியன் சார். அதுதான் அது அவங்கள அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் ஆனால் ஒரு ஒரு எல்லா கதையும் ஒரே மாதிரி பண்ணுற முடியாதுல்ல. ஸோ இப்போ அதோட மூடு வேறு
டோட்டலாக அது கேரக்டர்ஸ் எல்லாமே சுற்றி அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அந்த ஃபேமிலி ஒரு ரவுடிங்கை தேவைப்படுவாங்க அதுக்காக அப்படி இருக்கும். இது வந்து டோட்டலாக வேறு. இது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு இவ்வளோ பெரிய கரிஷ்மா இருக்கிற ஒரு ஆள் உள்ளே இருக்கும் போது நம்ம அந்த விஷயத்தை தான் பார்க்கறதுக்கான ஒரு மெயின் சிச்சுவேஷனில் தான் எல்லாமே போய் பிளான் பண்ணும்போது டோட்டலாக நான் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் பிளான் பண்ணிடுது. ஓகே, ஏன்னா இப்போது சில பேர் சொல்லி கூட கேள்விப்பட்டோம், லைக் நிறைய காமெடி சீன்ஸ் இருந்துச்சு பட் இது ஆக்ஷனுக்கு முக்கியம் தொடுறதால அதெல்லாமே ஃபைனல் அவுட்டில் கட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் கேள்வி. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எடுத்து தூக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, எப்பவுமே இருக்கிறத தான் எடுப்பார், அதுதான் நெல்சனோட ஒரு ப்ளஸ்ஸு. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அந்த ரொம்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல அந்த டாக்டர் பயங்கர அந்த காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணனால அந்த விஷயம் இல்லாமல் போனாலும் வேணால் அந்த ஒரு வரி இருக்கலாம். ஓகே, மற்றபடி இது இதனால இது போச்சு அதனால அது போச்சுன்ற கான்செப்டே கிடையாது. ஸோ இப்போ திரும்ப யாரோ இன்னொரு டாக்டர் வராது வந்து சொல்கிறாங்க, ஸோ என்னோட யூனிவர்ஸ்லேயும் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க, நீங்கள் அப்படியே மகாலியாகவும் கிளியாகவும் வந்து நடிங்கன்னா யுவர் ரெடி ஃபார் தட்? தெரியாது, நெல்சன் மாதிரி கரெக்டாக அது அவங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் பார்க்கணும்ல. ஏன்னா அது நெல்சனுக்கு வந்து அந்த ஐடியா இருக்குது இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் என்ன பண்ணுன்ற அந்த ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கான முன்னாடியே டிசைன் பண்ணிட்டார் அவர். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறவங்க இப்போ நம்ம இமேஜை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதில் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக பண்ணலாம் தான். ஓகே ஓகே, இப்போ நெல்சன் அவர்கள் படங்களே தொடருமா, இந்த ரெண்டு பேர் கதாபாத்திரம் தொடருமா எதுவும் பார்க்கலாமா? அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து ஆடியன்ஸுக்கு போட்டிருக்கும் போது எங்களுக்கு போய் வச்சிடும் பிள்ளைங்க மாலைக்கு இல்லைன்னா. சூப்பர் சார். ஸோ ஏன்னா இந்த மாதிரி கதாபாத்திரம் வந்து எல்லாருக்குமே அமையும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் சூப்பராக அமைஞ்சிருக்கு, செட் ஆகியிருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த காம்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டேக் டீம் பெல்ட்டை வந்து விட்டுறவே விட்டுறாதீங்க, தொடர்ந்து இதே போல் நிறைய டேக் டீம் பெல்ட்ஸை வின் பண்ணிகிட்டே இருங்க. படம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. 10வது 12வது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேலா. மணிகிருஷ்ணா எஜுகேஷன் ஷேர் கமோடிட்டி அண்ட் கரன்சி ட்ரேடிங் ஒர்க் ஷாப், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ.